ஆயிடுச்சு, லவ் இதே தாண்டி தாண்டி சுற்றிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இது தள்ளி போய் ஏதாவது படம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் வேறு உலகமாக பார்க்கலாம். இரண்டாம் உலகம் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியாது வந்து. ஏன்னா இந்த மாதிரி கதைலாம் வந்து எழுதுறது ரோதனை, வந்து எடுக்கிறது சோதனை. அந்த மாதிரி இது எடுத்து முடித்தா தான் தெரியும். நான் மட்டும் இல்லை, ஹிந்திலையும் இது பண்ணுன்ட்டு இருக்காங்க வந்து. அவங்களும் வந்து முதல்ல இது வந்து எப்படி ஸ்க்ரீனில் எடுப்பீங்க, ஸோ இது மாதிரி ஸ்க்ரீன் கன்வர்ஷன் டஃப்பான படம், ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கணும் வந்து. துணிச்சல் பட்டா டமார்னு ரெக்கெல்லாம் வெட்டி விட்டுறாங்க, அதனால் துணிச்சல்லாம் பட முடியாது ரொம்ப. ஓரளவுக்கு தான் துணிச்சல் பண்ண முடியும் வந்து. அதாவது எப்போ வந்து என் காலத்துக்குள்ள நடக்குமான்னு தெரியல. இந்த சினிமா வந்து வெறும் சினிமா, அதை வந்து நம்ம ரியல் லைஃபோ இல்லைன்னா நம்மளுடைய வாழ்வியலுக்கோ இல்லை இதுக்கோலாம் சம்மந்தப்படுத்தி பார்க்கக்கூடாது அப்படின்றது எப்போ வரும்னு தெரியல. புரிஞ்சுக்கும் போது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தா உடனே சைக்கோ. அதான் ஊர்ல நாலஞ்சு டைம் வச்சிருக்காங்க, கொஞ்ச நேரம் பேசாம இப்படியே மேல பாத்துட்டு இருக்கிறது குடிகாரனாலையும் முடியும். நீங்க குடிகாரனெல்லாம் சைக்கோன்னு கூட ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் என்ன சொல்ல முடியும்? வித்தியாசத்தோடைய வந்து ஒரு நிறைவுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கிறதுன்னு அதெல்லாம் அப்போதான் கிடைக்கும். நீங்கள் எத்தனை கோடிகள் வச்சிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காது, சுற்றி என்னென்ன பண்ணீங்கனாலும் கிடைக்காது, உலகத்தில் எங்கே போனாலும் கிடைக்காது. இந்த நிறைவுன்றது வேணும்னா நீங்கள் படிக்கிறவங்க யாரும் கல்யாணம் ஆகாதவங்க திடீர்னு கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்குங்க. கேள்விக்கு போலாமா? நீங்க யார் வேணுமா எடுத்துக்கோங்க, யாரை பத்தி வராம இருக்கு. முதல்ல சினிமான்னு ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக வரும், சில பேருக்கு வந்துகிட்டே இருக்கும், சில பேருக்கு வந்துட்டு வந்துட்டு போகும். அது அப்படியே அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான், அது அவரே டீல் பண்ணிக்குவாரு. பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வேகம் இல்லை. பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாது இங்கே இவ்வளோ கட்டுப்பாடுகள் இவ்வளோ இப்படிலாம் இருக்கு, தெரியாது இல்லையா. தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி கனவு காண்றது வந்து ரொம்ப ஈஸி வந்து, நம்ம அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அந்த மாதிரி பண்ணணும்லாம் நினச்சிட்டு தான் நான் மட்டும் எல்லாரும் வராங்க. பட் வந்தோடனே இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு அதுக்குள்ளே முடிகிற வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வந்து. அதை தான் நானும் வந்து சரி இன்னும் கொஞ்சம் நாள் ஏதாவது விடிஞ்சு டக்குன்னு ஒரு ஃபுல் ரெவல்யூஷன் மாதிரி வரும் அப்படின்ட்டு பார்க்குறோம். என் கண்ணு கெட்டின வரைக்கும் தெரியல, உங்கள் கண்ணு கெட்டினா சொல்லுங்கள்.